இன்னைக்கு இந்த வீடியோல டேக் டைவர்ஷன் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ டேக் டைவர்ஷன் எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த டைட்டில் வச்சு அதுக்குள்ள 70s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் அப்படின்னு எல்லாருடைய லவ்வையும் உள்ள கொண்டு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்காக கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் டேக் டைவர்ஷன். இந்த படம் சிவானி ஸ்டுடியோஸுடைய தயாரிப்பில் சிவானி செந்தில் அவருடைய டைரக்ஷனில் தான் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படத்துடைய கதை கரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 90s கிட்ஸ் பையன் ஐடி எம்ப்ளாயி வேற, ஒரு 26 வயசில் பொண்ணு பார்க்க ஆரம்பித்து 30 வயசு வரைக்கும் 4 வருஷமா எந்த பொண்ணுமே செட் ஆகலை, கடைசியில் வேற வழியே இல்லாமல் நம்ம முதல்ல பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி அந்த பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க பாண்டிச்சேரியில. சோ நம்மால் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி அப்படிங்கறனால அவருடைய பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, நீங்க இந்த டாஸ்க் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போ அப்படின்னு டாஸ்க் அப்படிங்கிற ஒரு டேக் டைவர்ஷன் கொடுக்குறாங்க. சோ அதுக்கப்புறமா அந்த ஒரு டாஸ்கை முடிக்கிறதுக்குள்ள அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சால்வ் பண்ணிட்டு கடைசியில பாண்டிச்சேரியில போய் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சா இல்லையா, அவருக்கு அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. சோ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துடைய ஆரம்பத்திலேயே இந்த படம் பார்க்கறதுக்கான ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ படத்தோட டைட்டில் வந்ததுக்கு அப்புறமா அந்த கிரெடிட்ஸ் போகும் இல்லையா, யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், அப்புறம் டெக்னிக்கல் ஒர்க்லாம் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்டார்டிங்ல வரும் இல்லையா. ஸோ அதே வந்து படத்தினுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேக் டைவர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அதில் வந்து இவங்களுடைய பேர்லாம் கொடுத்து அந்த பேருக்கு பக்கத்தில் ஃபோட்டோவோட அவங்களுடைய ஏஜ், அப்புறம் சிங்கிள், மொரட்டு சிங்கிள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்டாக கொடுத்து பார்க்கறதுக்கே வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து ஒரு கொஞ்ச நேரம் பயங்கர ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் இன்டர்வல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து டேக் டைவர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீங்கள் எந்த பக்கமாக திரும்பி போனாங்கன்னாலும் கடைசியில் போய் சேரக்கூடிய அந்த இடம் வந்து ஒரு கரெக்டான இடமா தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து பொண்ணாக பறக்கிறதே ஒரு பிரச்சனை தானே அப்படின்னு அந்த ஒரு ஒன்லைன்லேயே பொண்ணுங்களோட மொத்த பிரச்சனையும் கன்வே பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ படத்தோட காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது சிவகுமார் அண்ட் பாடினிகுமார் இவங்க தான் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரோலில் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே இது ஒரு டெபியூ ஃபிலிம் தான், ஆனால் சிவகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. டெபியூ ஃபிலிம் மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஒரு நீட்டான ரொம்ப ஒரு சட்டிலான கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த கேரக்டருக்கு படத்தினுடைய கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த ஒரு ஆக்டிங்கை ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே மாதிரி பாடினிகுமார் அவர்களும் அப்படி தான், அவங்களுக்கும் இது ஒரு டெபியூட் ஃபிலிம், ஆனால் டெபியூட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுமே அவங்களுடைய கேரக்டரை ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜோவியலான ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுமே ரொம்ப ஒரு ஜோவியலான கேரக்டராக, ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டராக, எப்பவுமே வள வளன்னு ஏதாவது பேசிட்டு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு பாடினிகுமார் வந்து பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்காங்க, அந்த ஒரு கேரக்டர் வைஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது ரொம்ப ஜோவியலான ஒரு கேரக்டராக இருக்கவங்களும் ரொம்ப அதிகமாக வந்து பேசுறது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து நமக்கு ஒரு சில இடங்களில் கொடுத்துச்சு. மற்றபடி இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டெபியூட் ஃபிலிம் மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு அவங்களுடைய கேரக்டரை ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி இன்னும் இந்த படத்தில் ராம்ஸ் அவர்கள் நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் நம்ம ராம்ஸ் அவர்கள் எப்படி பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு வில்லன் கேங்கில், வில்லன் கேங்கில் ஒரு முக்கியமான ஆளாக வந்து இருந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர்லேயே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராம்ஸ் அவர்கள் வந்து ஒரு வில்லன் கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு, ஆனால் இந்த படத்தில் ஒரு காமெடியான ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அவர் வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தில், அந்த அளவுக்கு சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அண்ட் இதை தாண்டி ஜான் விஜய் அவர்கள் அந்த படத்தில் இருக்காரு. ஸோ ஜான் விஜய் அவர்கள் அவருடைய ஆக்டிங்கை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, எப்பவும் போல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஆனா படத்துல வந்து அவரு ஸ்க்ரீனில் வர்றது அப்படிங்கிறத தாண்டி ஃபோனில் தான் ரொம்ப அதிகமாக வராரு. ராம்ஸ் அண்டு ஜான் விஜய் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன், இவங்க ரெண்டு பேர் வச்சு தான் கிளைமேக்ஸ் போகுது. வேறு லெவலில் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் ஸ்பெஷலாக அந்த ஒரு சீன் வந்து நீங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்டு இந்த ஒரு கேங்கில் இன்னும் 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லி க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தாங்க. ஸோ அவருடைய போர்ஷனுமே நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இதில் காயத்ரி நடிச்சிருக்காங்க. காயத்ரி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் பெரிய அளவில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரு கொஞ்சம் நேரம் வராங்க, அதுக்கப்புறம் இன்டர்வலில் ஒரு சூப்பரான ஒரு இது இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பிஜிஎம் கொடுத்து நடந்து வரும்போது ஒரு பிஜிஎம் அது வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்களுக்கு என்ன நடக்குது, இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னே தெரியாமல் அந்த ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீன்ஸ்லாம் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
அண்ட் இதை தாண்டி இன்னும் இந்த படத்தில் நடிச்சிருந்த ஜார்ஜ் விஜய் அவர்களாகட்டும், சீனிவாசன் அவர்களாகட்டும், பாலா ஜெயச்சந்திரன் அவர்களாகட்டும், அதுக்கப்புறம் இன்னும் இந்த படத்தில் நடிச்சிருந்த அந்த ராம் சருடைய கேங்கில் ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களாகட்டும், அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் ரோல் நடிச்சிருக்கவங்களாகட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ படத்தினுடைய மியூசிக்கை பற்றி பேசும்போது, மியூசிக் பர்சனலாகவே எனக்கு இந்த படத்தினுடைய மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜோஸ் ஃப்ராங்க்லின் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஸ்பெஷலாக வந்து ராம் சருக்கு ஒரு பிஜிஎம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ட்ரம் எல்லாம் அடிக்கிற மாதிரியான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டைம் ராம்ஸ் அவர்களை காட்டும் போதும் அந்த மியூசிக் வந்து வரும். ஸோ அந்த மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ராம்ஸோட சீன் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவரோட ஜோஸ் ஃப்ராங்க்லின் அவருடைய மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி இன்னும் முக்கியமான இடங்கள்லாம் இவருடைய மியூசிக் இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மியூசிக் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு நம்ம ஜோஸ் ஃப்ராங்க்லின் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் தங்கவேல் அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. அவருடைய விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சென்னை காட்டும் போது நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல அந்த மூவபிள் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மூவபிள் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தது நல்லா இருந்துச்சு. காருக்குள்ள போயிட்டு இருக்கும் போது வரக்கூடிய சீன்ஸ், இந்த மாதிரி இந்த படத்துல வந்து இவருடைய ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய எடிட்டிங் வித்து ஜீவார்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, இவருடைய ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா, சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போறாங்க, அந்த ஒரு கார் டிராவலிங் குள்ள தான் அந்த படமே வந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை போர் அடிக்காம கொண்டு போகணும் இல்லையா, ஸோ அந்த விதத்துல தேவையான கட்ஸ் மட்டுமே வச்சு வித்து ஜீவாளுடைய எடிட்டிங் ஒர்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்ஷன் வைஸ் பார்க்கும்போது சிவானி செந்தில் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கதையை அதை காட்டின விதம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்காக கொடுத்துருந்தது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 70s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் அப்படின்னு எல்லாருடைய லவ்வையுமே வந்து அந்த ஒரு டிராவலிங்குள்ளேயே, சென்னை டு பாண்டிச்சேரி போகக்கூடிய அந்த ஒரு கார் டிராவலிங்குள்ளேயே இவ்வளவையும் கொண்டு வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்னதான் ஒரு டேக் டைவர்ஷன் வந்தாலும் நம்ம போய் சேரக்கூடிய இடம் வந்து ஒரு கரெக்டான இடமா தான் இருக்கும் அப்படின்னு காட்டினதாகட்டும், அதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்குன்னு அந்த ஒரு ஒன் லைன் டைலாக் வச்சிருந்தார் இல்லையா, பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களா பிறகுறத ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு, ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கேரக்டர் ஃப்ரேமிங் எல்லாமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் வந்து இந்த இடத்துல இந்த சீன் தேவையா, இந்த சீனை வந்து ரொம்ப ஜவ்வா இழுக்கிறாரே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி ஹீரோயினுக்கு வந்து கேரக்டர் ஃப்ரேமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினா ஒரு ஜோவியலான ஒரு கேரக்டராக காட்டணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஓவர் ஹைப்பாக போயிடுச்சோ, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்லாம் வர மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லையுமே வந்து ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து ரொம்ப ஜவ்வாக இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே அவருடைய அந்த ஒரு காமெடி சென்ஸ் மூலமாக அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாகவே இந்த டேக் டைவர்ஷன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து நடுவில் கொஞ்சம் போரிங்காக போச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு. ஸோ இந்த டேக் டைவர்ஷன் படம் வந்து ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள் ஃபிலிம், எல்லாருமே அந்த ஒரு 2 மணி நேரம் போயிட்டு தியேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான். ஸோ நீங்கள் இந்த டேக் டைவர்ஷன் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த டேக் டைவர்ஷன் படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி V4U மீடியாவுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் விஜய் சங்கர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் V4U மீடியா.